வெல்கம் டு ஹார்வெஸ்ட் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நாம கஷாயம் செய்ய போறோம். இந்த கஷாயத்தை எங்க வீட்ல சுத்தி இருக்கிற மூலிகையை வைத்து கஷாயம் செய்ய போறோம். இந்த கஷாயத்துக்கு சளி, இருமல், தலைவலி இதெல்லாமே ரொம்ப நல்லா கேக்கும். இது வந்து எங்க வீட்ல உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சளி பிடிச்சதுன்னா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கஷாயத்தை இன்னைக்கு எப்படி செய்றாங்கன்னு நான் உங்களுக்காக காமிக்க போறேன். கஷாயம் எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கஷாயம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கஷாயம் செய்யறதுக்காக ஓமவல்லி இலை எடுத்திருக்கேன். எங்க ஊர்ல இதை நாங்கள் ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து கற்பூரவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. தூதுவளை இலை எடுத்திருக்கேன். இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். அடுத்து முசுமுசுக்க இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை எடுத்திருக்கேன். ஆடாதொடை இலை எடுத்திருக்கேன். நொச்சி இலை, துளசி இலை, வெத்தலை எடுத்திருக்கேன். நாம ஒரு மண் பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 15 மிளகு வரைக்கும் சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூலிகை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து துளசி இலை சேர்த்துருக்கேன், நொச்சி இலை. எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நாம் ஆடாதடை இலை இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி உள்ளே போட்டுடலாம். அடுத்து நாம் வெத்திலையை சேர்த்துக்கலாம். வெத்திலையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா முசுமுசுக்க இலை, அப்புறம் ஓமவல்லி இலை, இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுடலாம். தூதுவளை இலை சேர்த்துக்கலாம். எல்லா இலைகளும் சேர்த்தப்புறமா நம்ம மூடி போட்டு நம்ம வச்சிருக்க தண்ணி அப்படியே பாதி அளவு வரைக்கும் குறைஞ்சி வரணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாதி அளவுக்கு மேலே குறைஞ்சிருக்கு. இதில் நான் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக பனங்கள் கண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லாவே தண்ணி வத்தி கஷாயம் ரெடி ஆயிருக்கு. இப்போ நாம வடிகட்டி வச்சு கஷாயத்தை நல்லா வடிகட்டிக்கலாம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை இளஞ்சூடா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க. சளி, இருமல், நெஞ்சு சளி இது எல்லாமே வந்து நல்லா கேட்கும். உங்களுக்கு இந்த மூலிகை கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு தடவை கஷாயம் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.